இந்திய ஒன்றியம் அப்படிங்கிறது வந்து ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதில் எப்படி அதை நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் இயற்றும் பொழுது எப்படி அதை பிரிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, நாட்டை வந்து ஒரே அரசு வைக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரொம்ப வந்து பல கலாச்சாரம், பல மொழிகள், பல பண்பாடுகளோடு இருக்கக்கூடிய இருக்கிறதுனால மாநில அரசுகள்னு ஒன்று, மத்தியில் எல்லாருக்கும் சேர்த்து வந்து ஒரு ஒன்றிய அரசுன்னு ஒன்று. சரி, இதை பண்ணியாச்சு. பண்ணதுக்கு பிறகு யார் எப்படி வரி விதிக்கிறதுன்னு ஒரு கேள்வி வரும்பொழுது, அது பெரிய ஒரு விவாதம் நடந்தபோது, சரி வரி ரெண்டு பேரும் விதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒத்துக்கிட்டு கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் டிபேட்டில் மத்திய ஒன்றிய அரசு வந்து டைரக்ட் டாக்ஸஸையும், மாநில அரசுகள் வந்து இன்டைரக்ட் டாக்ஸஸையும் அவங்கவுங்க இண்டிபெண்ட்டாக கலெக்ட் பண்ணிக்கிறது. ஒன்றிய அரசு பண்ணும்பொழுது அந்த வரிகளை வசூல் பண்ணும்போது அதுக்கு தனியாக டெரிட்டரி கிடையாது, அது தனி கான்ஸ்டியூன்சி கிடையாது. எங்கே ஒரு வரி போட்டோம்னா எல்லாத்துலேயும் கலெக்ட் பண்ண வேண்டியது, அது கலெக்ட் பண்ணும். மாநில அரசில் வரியை போட்டால் மாநிலம் கலெக்ட் பண்ணிக்கும், அந்த மாதிரி இருந்தது. அது வந்து மாநில வரிகள் வந்து அவருடைய சொந்த வருவாயாகவும், ஒன்றிய அரசினுடைய வருவாய் வந்து எல்லா மாநிலங்களுக்கு உண்டான வருவாயாக தான் பார்க்கப்படுது. அதில் வந்து மாநில ஒன்றிய அரசுக்கு உண்டான செலவுகள் போக மாநிலங்களுக்கு எந்த விகிதத்தில் எந்த அடிப்படையில் பிரித்து கொடுக்கறது அப்படிங்கிறதுக்கு வந்து கான்ஸ்டியூஷனில் மேண்டேட் பண்ண ஒரு விஷயம் தான் இந்த ஃபினான்ஸ் கமிஷனுங்கிறது. இதுதான் வந்து இது வரைக்கும் இருந்துகிட்டு நடைமுறை. இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு வரியை விதிச்சுக்கிட்டு, ஒவ்வொரு மாநிலத்துலேயும் ஒரு தடையை வைத்துக்கொண்டு, அதை வந்து இந்த வரி சரியாக வசூல் பண்ணுறோமா இல்லையான்னு பார்க்குறதுக்கு உண்டான அமைப்புகளை இயக்கிக்கிட்டு அப்படிலாம் போயிட்டு இருந்தாக்கா, இந்தியாங்கிற ஒரு 120 கோடி மக்கள் இருக்கக்கூடிய, 128 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சந்தையை வந்து நம்ம முழுசாக சுதந்திரமாக இயங்கிறதுக்கு வந்து நம்ம அனுமதிக்காமல் அங்கங்கே செயற்கையாக தடைகளை வச்சுருக்குறோம். எப்படி வந்து பல நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு எக்கனாமிக் யூனியனை உருவாக்குறாங்களோ, அது மாதிரி இந்தியா வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டை உருவாக்கலாம் நம்ம அப்படிங்கிறதான் வந்து இதுக்கு வைக்கக்கூடிய ஒரு ஆர்குமெண்ட். அதுக்காக இதை பண்ணுறாங்க. இது பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கான்ஸ்டியூஷனில் வந்து நம்ம அரசியல் சட்டமைப்படி என்ன நம்ம மேண்டேட் பண்ணியிருந்தோமோ அதை வந்து விட்டு கொடுத்துருக்கு மாநிலங்கள். என்னத்தை விட்டு கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாங்கள் எக்ஸ்க்ளூசிவாக வரி விதிக்கும் உரிமையை, அதாவது இன்டைரக்ட் டாக்ஸஸ் வந்து அவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ரைட் இருந்தது, அதை வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அந்த டொமைன் வந்து விட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கலெக்ட் பண்ணுவோம், கலெக்ட் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் பிரிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணும்பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பெரிய கிராண்ட் பார்கெனுங்கிறாங்க. இதே இந்த பார்கெயின் இருக்கிற, அதாவது ஸ்டேட்ஸ்க்கு உண்டான பவரை விட்டு கொடுக்குறதுங்கிறது பெரிய கிராண்ட் பார்கெயின் அப்படிங்கிறத அதனுடைய அடிப்படையான ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம்னு சொல்கிறாங்க. அதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த கிராண்ட் பார்கெயின் வந்து ரெண்டு பேரும் தான் பார்கெயினால் ரெண்டு பேரும் தானே பலனடையணும் இல்லை விட்டு கொடுக்கணும், விட்டு கொடுக்கணும் இல்லையா? ஆனால் இதில் இப்போ எப்படி இருக்குனாக்கா, மாநில அரசுகள் விட்டு கொடுத்துருக்கு, ஒன்றிய அரசு என்ன விட்டு கொடுத்துருக்கு, இதில் ஒன்றும் விட்டு கொடுக்கல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைரக்ட் டாக்ஸஸ்ன்னு அவங்க தான் வச்சுருக்காங்க. இது உண்மையான ஒரு கிராண்ட் பார்கெனாக இருந்தால் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி இன்டைரக்ட் டாக்ஸஸ்னுடைய ரைட்ஸை வந்து மாநில அரசுகள் விட்டு கொடுத்துருக்குறோம், அது மாதிரி டைரக்ட் டாக்ஸஸ் உண்டான ரைட்டை மத்திய ஒன்றிய அரசும் விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுத்துட்டு என்ன செய்யணும்னா, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, ரெண்டு பேரும் கலெக்ட் பண்ணுவோம், அந்த இது காமனாக வச்சுக்குவோம் டாக்ஸ் பேஸ்ன்னு சொல்கிறோம். அது மாதிரி இதையும் வச்சுருந்துருக்கணும், எதை டைரக்ட் டாக்ஸஸையும் வச்சுட்டு இப்போ எப்படி வந்து டிவைட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா வச்சுருக்கிறோமோ அது மாதிரி வச்சுருக்கலாம். ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா மாநிலங்களும் ஒரே அளவில் இல்லை வளர்ச்சி பெற்றதில்ல. இப்போ எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றிய அரசு கூட வரக்கூடிய வரி வருவாயில் வந்து 50% மேலே இருக்கக்கூடிய வரி வருவாயில் 4 மாநிலங்கள்லேருந்து தான் வருது. குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு, அந்த மாதிரி இருக்கும்பொழுது இது ஒரு பெரிய கிராண்ட் பார்கெனு சொன்னாக்கா, இவ்வளோ பெரிய வருமானத்தை விட்டு கொடுத்தது இல்லாமல் நாளைக்கு வந்து என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசுகளுக்கு இருக்கக்கூடிய வரி வசூலிக்கும் உரிமையை விட்டு கொடுத்துருக்காங்க. வரி விதிக்கிற, வரி வசூலிக்கிற மாநில உரிமை போயிருக்கா? ஏன் அதை நான் ரொம்ப எம்பசைஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இந்த கூட்டாட்சி தத்துவத்தினால ஃபினான்ஸ் கமிஷனை ஒத்துக்கிட்டு தான் செயல்பட வேண்டிய ஒரு சூழல். அதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வெர்டிகல் இன்இக்வாலிட்டியும் சரி பண்ணணும். வெர்டிகல் இன்இக்வாலிட்டி அப்படின்னு கேட்டாக்க, மாநிலங்களுக்கு மாநிலங்கள் இருக்கிறது மட்டும் இல்லை, வளர்ச்சி பெற்ற மாநிலங்கள், வளர்ச்சி பெறாத மாநிலங்களுக்கு உள்ள இருக்கிற இன்இக்வாலிட்டி எல்லாத்தையும் சரி பண்ணணுங்கிறதுனால 5 வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வளர்ச்சி பெற்ற மாநிலங்களுக்கு குறைவான நிதியையும், வளர்ச்சி பெறாத மாநிலங்களுக்கு அதிகமான நிதியும் ஒதுக்க வேண்டிய ஒரு சூழல் வருது. வரும்பொழுது தொடர்ந்து இந்தியா இப்போ தமிழ்நாடு மாதிரி வளர்ச்சி பெற்ற மாநிலங்களுக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவருடைய வரி வருவாயிலிருந்து வரக்கூடிய பங்கு, மொத்த டிவிசபிள் பூல்னு சொல்கிறோம்ல ஒன்றிய அரசுகிட்ட இருக்கக்கூடிய டிவிசபிள் பூல், அதுலேருந்து வர பங்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ இந்த 14th ஃபினான்ஸ் கமிஷனில் வந்து தமிழ்நாடு கிடைச்சது ரொம்ப ரொம்ப சொற்பம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழலில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே உங்களுக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸையும் விட்டு கொடுக்குறீங்க. என்ன மாதிரி சூழல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு டெவலப்மெண்ட் பிளான் வச்சுருக்கிறாங்க, ஒரு அஜெண்டா வச்சுருக்காங்க, ஒரு சோஷியல் கமிட்மெண்ட் இருக்குது ஒவ்வொரு மாநிலத்துக்கும். அதெல்லாம் இப்போ யார் அதுக்கு காம்பன்சேட் பண்ணுறது, அதெல்லாம் எங்கேருந்து வரப்போகுது? 5 வருடத்துக்கு இதுக்கு தேவையான வருமானத்தை எல்லாத்தையுமே என்ன இழப்பு உங்களுக்கு வருதோ அதை நாங்கள் 5 வருஷத்துக்கு கொடுத்துருவீங்க. அதுக்கு பிறகு இப்போ ஒன்றும் இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நடந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நான். இப்போது எல்லா இடமும் விவசாயிகள் போராடுறாங்க, நீங்கள் கடனை ரத்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றிய நிதியமைச்சர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, எவன்கிட்ட பணம் இருக்கோ கொடுத்துங்க, ஒன்றிய அரசுக்கு அதில் எந்த பொறுப்பும் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஒன்று நடந்திருக்குது நம்ம கண்ணு முன்னாடி. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாநில அரசுக்குன்னு சில சிறப்பான திட்டங்கள் இருக்குது. என்ன சிறப்பான திட்டங்கள்? இப்போ நம்ம சோஷியல் செக்டர் எடுத்துக்குவோம்.
சோஷியல் செக்டரில் எவ்வளோ ஓட்டம் இருக்குது, எவ்வளோலாம் போயிருக்கு அப்படின்னாக்கா இதில் எவ்வளோ ஓட்டம் இருக்கோ அவங்க பண்ணுற திட்டங்களையும் எவ்வளோ ஓட்டம் இருக்குது. அதனால் அதை பற்றி பேசுகிறது வந்து ரெண்டு ஒன்று சரி பண்ணிடும். ஒன்று ரெண்டாவது வந்து இதுக்குண்டான பணத்தை எங்கேருந்து எடுக்கிறது, நீங்கள் உங்கள் டேக்ஸ் பேஸை கொடுத்துட்டீங்க, அங்கேருந்து டெவல்யூஷன்லையும் ஒன்றும் வரமாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அப்போ இது வரைக்கும் வந்து இந்த 50-60 வருட காலங்களில் உங்களுக்குன்னு தனிப்பாதையை போட்டு நீங்கள் வளர்ந்து போயிட்டுருக்குறீங்க அப்படிங்கும்பொழுது இந்த பாதைக்கு உண்டான பணம் எங்கேருந்து வரும் இப்போ ஒன்றுமே? அந்த கேள்வி வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வியை தொக்கி நிற்கிது. ஆக இந்த முதல் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த கிராண்ட் பார்கெயின் இருக்குல்ல, அந்த கிராண்ட் பார்கெயின் வந்து ஒரு ஒன் சைடட் பார்கெயின். அதனால் வந்து தமிழகம் போன்ற முன்னேறிய மாநிலங்கள் வந்து இழப்பதற்கு தான் நிறையா இருக்குதே தவிர இதுலேருந்து பெறுவது வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குங்கிறது தான் நான் வந்து எதிர்பார்க்குற ஒரு சங்கதி. வழக்கமாக நம்ம சொல்லக்கூடிய இந்த ஆர்கனைஸ்டு செக்டருக்கும் அன்ஆர்கனைஸ்ட் செக்டருக்கும் இருக்கக்கூடிய ஒரு வேறுபாடு தான் அது. இப்போது சார் வந்து இந்த டிஃபிகல்ட்டி சொல்கிறாங்க, இப்போ வந்து ஒரு இதில் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, உற்பத்தி துறையில் இருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னாக்க இது வரைக்கும் அவங்க வந்து ஒரு ஒரு வாகன உதிரி பாகங்கள் தயார் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, ஒரு சிறு தொழிலாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க வந்து ஒரு 12-12.5% வந்து இப்போ இது வரைக்கும் வந்து வேட் இருந்துகிட்டு இருக்குது. இப்போ அது என்ன, இப்போ அதே சமயத்தில் பெருந்தொழில் பண்ணிகிட்ருக்காங்க அதுலேயே வந்து உதிரி பாகங்கள் பண்ணுறவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த 12.5% வேட் இல்லாமல் எக்ஸைஸ் வந்து ஒரு 12-13% அதை கட்டிகிட்டு இருந்தாங்க அவங்க. இப்போது இந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டையும் சேர்த்து 28% இப்போ 28 ஆக்கும்போது அந்த இப்போ எக்ஸைஸில் இருந்தக்கூடிய அட்வான்டேஜ் இருந்ததில்ல அந்த சிறு தொழிலாளர்களுக்கு, அது போயிடுச்சு. இப்போ ஷாம் என்ன சொல்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தான் இன்புட் கிரெடிட்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்புட் கிரெடிட் இருக்கும்போதும் அவங்களும் போட்டி போடுறதுக்கு வந்து அவங்க ஸ்கேலில் போட்டி போடும்போது இவங்க வந்து காஸ்ட்டில் போட்டி போட்டுருந்தாங்க அவங்க கூட. இப்போ இன்புட் கிரெடிட் இருந்தால் கூட அந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டில் வந்து இவங்களால் எப்படி அதை இப்போ கம்பீட் பண்ண முடியுமா அவங்களோட? ஒன்று. ரெண்டாவது வந்து உங்கள் இப்போ அந்த வேட்னுடைய இது ஜிஎஸ்டியுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு ஒரு 4 பேர் இருக்காங்க அந்த செயினில் அப்படின்னு சொன்னோம்னா, நோட்டு 4 நோட் இருக்குன்னு வச்சிங்க, 4 பேர் அதில் லிங்க்டு, ஒருத்தட்ட ரா மெட்டீரியல் வாங்குகிறோம், இதை ஒருத்தன் மேனுஃபேக்சர் பண்ணுறான், இல்லை ப்ராசஸ் பண்ணுறான், அதுக்கப்புறம் அந்த மார்க்கெட் போகுது. 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா 4 பேர் ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணி பர்ஃபெக்டாக இருக்கணும் ரிட்டர்ன்ஸ். இந்த 4 பேர் பண்ணுறதும் யாராவது ஒருத்தர் பண்ணுறதுல ஒரே ஒரு ரூபாய் வந்து ப்ராப்ளம் வந்தது அப்படின்னு சொன்னாக்க இந்த 4 பேருக்கும் உண்டான இது வந்து ரிட்டர்ன் இது திரும்ப ரீஎம்பர்ஸ்மெண்ட் கிடைக்காது அது ஷார்ட் அவுட் ஆகிற வரைக்கும், அதாவது அந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும். அப்போது அது யார் தாக்கு பிடிக்க முடியும் அதில்? அது ஒன்று, அது ரொம்ப எளிமையானது, அது வந்து யார் வேணாலும் பண்ணலாம், அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறது வந்து எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே எளிமை தான் இல்லையா? எனக்கு நல்லா கார் ஓட்ட தெரியுதுன்னு வச்சிங்களேன், நான் அதை பற்றி யோசிக்க போகிறேண்ணே. இல்லை சைக்கிள் நல்லா ஓட்ட தெரியுது, அதை பற்றி யோசிக்க போகிறேண்ணே. இல்லை நீஞ்ச தெரிஞ்சுனா அதை பற்றி யோசிக்க போகிறேண்ணே. தெரியாதவனுக்கு அந்த பிரச்சனை, அதனால தான் அவன் கத்துறான் என்னன்ட்டு, ஐயோ எனக்கு தெரியலையே. அதை வந்து நம்ம இவ்வளோ பெரிய ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபார்மல்ஸ் இதுக்குள்ளே இல்லாத ஆட்களை வச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது நம்ம அதுக்கெல்லாம் வந்து நம்ம அதை பற்றிலாம் நம்ம யோசிக்க வேண்டியிருக்குது. ஷாம் வந்து என்ன வந்து சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயம் ஷாம் சொல்கிறதில்ல. ஃபஸ்ட்டு வந்து ஒரு நிறைய பேர் வரி கட்டாமல் இருக்காங்கன்னு சொல்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து எல்லாம் மக்களுக்கு நன்மை அப்போ தான் பயக்கும், இந்த பொருளாதார வளர்ச்சியிலேருந்து இந்த வரி வருமானம்லாம் வந்ததுன்னா ரொம்ப நன்மை பயக்கும் அப்படின்னு ஷாம் சொல்கிறதுல வந்து எனக்கு என்ன சிரிக்கிறதா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது அருண்ஜேட்லிகிட்ட போய் கேட்குறாங்க, ஏங்க ஜிஎஸ்டி கொண்டு வரீங்களே, ஜிஎஸ்டி கொண்டு வரும்போது வந்து எல்லா எந்த ஊர்லேயும் இந்த மாதிரி ஸ்லாப் கிடையாது, நீங்கள் என்ன இத்தனை ஸ்லாப் வச்சுருக்கிறீங்க? உலகத்தில் எந்த ஊர்லேயும் ஒரே ஸ்லாப் தான் இல்லை, ஒன்று இல்லாட்டி 2 இருக்குன்னு வச்சுங்க, ஒரு நார்மல் ஸ்லாப் ஒன்று இருக்கும், அதுக்கு மேலே எக்ஸப்ஷன்லாம் வந்து இப்போ எல்லா ஊர்லேயும் நீங்கள் வந்து சாராயம் குடிக்கிறவனுக்கு வந்து 5% மற்ற கமாட்டிக்கு போகிறோம்னா சாராயத்துக்கு 5% போட முடியாது, அல்லது டுபாக்கோ சிகரெட் குடிக்கிறவனுக்கு அதை போட முடியாது. ஏன்னா அதெல்லாம் வந்து டிஸ்கரேஜ் பண்ணக்கூடிய சங்கதிகள்னு சொல்லிட்டு அதுக்கு 30 போடுவான், 40 போடுவான், 50 போடுவான், ஏதோ ஒன்று போட்டான்னு வச்சுங்க, அந்த மாதிரி அந்த ஒரு எக்ஸப்ஷனல் இது இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனால் ப்ராடாக பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஐட்டம்க்கு வந்து பொருட்களுக்கு வந்து ஒரு ஒரு இது இருக்கும். இப்போ இந்தியாவில் வச்சுருக்கிறது வந்து 18%ங்கிறதுக்கு ஒரு ஹையர் ப்ராக்கெட் தான் எப்படின்னு கேட்டால் இதை விட அதிகமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸில் 25% இருக்கும்னு வச்சுங்க ஜிஎஸ்டி. ஸ்காண்டினேவியாவில் ஜிஎஸ்டி 25 இருக்குன்னு நானும் வைப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க அது ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்காண்டினேவியாவில் வந்து எல்லாம் அவனே செஞ்சிடறான், பள்ளிக்கூடம் அவனே பார்த்துட்றான், வயசானவனுக்கு அவனே பார்த்துக்குவான், வைத்தியத்தை அவனே பார்த்துக்குவான், எல்லாம் அவனே பார்த்துக்குவான், கவர்மெண்ட்டே பார்த்துக்குவான், வேலை இல்லாமல் இருந்தானே அவ்வளோ காசு கொடுத்துருவான், அவன் வேலை இல்லாமல் இருக்கிறது நிறைய வருமானங்கிற அளவுக்கு காசு கொடுப்பாங்க, அது ஸ்காண்டினேவியா. அதனால் அதை பார்த்து நம்ம மயங்க வேண்டியதில்லை, நம்ம ஊரில் எல்லாமே மாறி தான் செய்வாங்க. இதுக்கு உதாரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த 5 ஸ்லாப் ஏன் வச்சுருக்கீங்கன்னு கேட்டாக்க என்ன சொன்னாங்கன்னா இந்தியா வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கணும், இந்தியாவில் மெர்சிடஸ் பென்ஸில் போகிறவனையும் ஹவாய் செருப்பு வாங்குறவனுக்கும் ஒரே டேக்ஸ் எப்படி போட முடியும் அப்படின்னு கேட்டார். ஆஹா, ரொம்ப பிரமாதமாக இருக்குது அந்த ஐடியா, இப்போ கூட இந்த இவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருக்குதுன்னு இப்போ ஒத்துக்கிறாங்களே அப்படின்னு நினச்சோம். நம்ம பட்ஜெட்டில் பேசின மாதிரி தான், எப்படின்னா ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியா வந்து ஒரு வரி ஏய்க்கிற நாடு,
அதனால் வந்து நம்ம இதெல்லாம் வரியெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா டாக்ஸும் இன்டெரக்டாக போட்டாங்கல்ல. அது மாதிரி இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெர்சிடஸ் பென்ஸுக்கு வந்து இப்போ ஜிஎஸ்டிக்கு அப்புறம் வந்து 10 லட்சம் ரூபா குறைஞ்சிருக்கு. மெர்சிடஸ் பென்ஸ் கார் கேஸ் வந்து 35 ரூபா ஏறி இருக்கு, வாட்டர் கேனு 15 ரூபா ஏறி இருக்கு, ஹோட்டலில் சாப்பிட்டோம்னு வச்சுங்க இட்லி தோசை அது 15 ரூபா ஏறி இருக்கு. இதுதான் இவங்களுடைய அக்கறை. எதை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோரையும் ஒரே மாதிரி கன்சிடர் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு வியூ இருக்குல்ல, ஒரு வியூ பாயிண்ட், அதை நம்ம ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறோம். அதே சமயத்தில் செயல்முறைக்கு வரும்பொழுது ப்ரீமியம் கார்ஸ் எல்லா காரும் விலை குறைச்சிருக்காங்க, ஆனால் ப்ரீமியம் கார் தான் இருக்குல்ல அதிகமாக விலை குறைஞ்சிருக்கு. ரேட் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 54% 45% ஆயிருக்கு. ஆனால் 1 கோடி ரூபா கொடுத்து கார் வாங்கும்போது என்ன வரும், 10% அப்படிங்கிறது வந்து 10 லட்சம் ரூபா. இதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய ரூபா. சரி, இதில் வந்து நீங்கள் வந்து ஏற்றத்தாழ்வுகளை பற்றி பேசலாமா அந்த இடத்துல? என்ன அது எல்லோரும் அவன் செருப்பு போட்டிருக்கவன், அவன் வந்து எப்படி ரெண்டு பேரும் ஒன்றா வைக்கிறது அப்படின்னு சொல்லி என்னத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கக்கூடிய இனிக்வாலிட்டி பற்றி தான் பேசுகிறோம். ஆனால் நடைமுறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனுக்கு வந்து ரேட்டை நான் 18ல தான் வச்சுருக்கேன் நீங்கள் சொல்லும்பொழுது நீங்கள் என்ன செய்யணும், நம்ம வந்து சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதா? ஒன்று. ரெண்டாவது வந்து கமாடிட்டிஸை வேறுபடுத்தி பார்க்கணுன்னு சொல்கிறாங்கல்ல, சர்வீசஸை வேறுபடுத்தி பார்க்குறாங்களா? ஏன் அந்த மாதிரி வேறுபடுத்தி பார்க்கலத? சரி, அட்லீஸ்ட் இதை வந்து கமாடிட்டிஸை வேறுபடுத்தி பார்க்குறாங்கன்னு ஒரு வாதத்துக்கே ஒத்துக்குவோம். என்ன ரொம்ப கண்ணியமாக பேசுனாங்க, கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்கன்னே வச்சுக்குவோம். சர்வீசஸை ஏன் வேறுபடுத்தி பார்க்கல? ஒரு ரெண்டு கேள்வி கேட்குறேன் நான். சரி, டெலிஃபோன் பில்லு எல்லா ரீசார்ஜ் பண்ணுறான் அல்லது பில்லை கட்டுறான்? எல்லோரும் ஒரே ரேட்டில் தானே கட்டுறான் 18% சர்வீஸ் டேக்ஸு, அது வேறுபடுத்தி பார்க்க வேண்டாமா? இது இவ்வளோ கன்சர்னாக இருந்தாக்க ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கு 120% 130% டேக்ஸ் போட்டிருக்கோம், அது ஜிஎஸ்டி வெளியிலே வச்சுருக்கோம், அதை வேறுபடுத்தி பார்க்க வேண்டாமா? அது வேறுபடுத்தி பார்க்க முடியாதுன்னு தெரியுது இல்லை. அப்போ இது எதுக்கு ப்ராப்ளம் இது மாதிரி இது வைக்கிறது? ஒரு ஒன்று, ரெண்டு பாயிண்ட் வச்சா. மூணாவது வந்து இன்இக்வாலிட்டியை அட்ரஸ் பண்ணுறது இருக்குல்ல, இன்டெரக்ட் டாக்ஸஸ் மூலமாக இந்தியாவை தவிர வேறு எங்கேயுமே பண்ண முடியாது, பார்க்க முடியாது. எல்லா ஊர்லேயும் இன்இக்வாலிட்டி எப்படி அட்ரஸ் பண்ணுவாங்க, டேரக்ட் டாக்ஸ் வழியாக தான் அட்ரஸ் பண்ணுவான். ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் ரொம்ப வினோதமாக, நான் இது வரைக்கும் படித்ததே இல்லை எங்கேயுமே அந்த மாதிரி, எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்டெரக்ட் டேக்ஸ் வழியாக இன்இக்வாலிட்டி நாங்கள் அட்ரஸ் பண்ணுவோம்னு சொல்கிறோம். இது எப்படி இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அந்த கன்சர்னை? இப்படி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஆக இதில் எவ்வளோ முரண் இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? பேசுகிறது வந்து ரொம்ப கன்சர்ன்டாக பேசுறது, டெவலப்மெண்ட்டை பற்றி பேசுறது, மக்களுக்காக பேசுறது, ஆனால் நடைமுறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு எதை வாரி வழங்குறீங்கிறது தான் கேள்வி. சிறு வணிகர்களையும் சிறு தொழில் புரிவங்களும் வந்து இதில் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னாக்கா, ஷியாம் என்ன சொல்லுவார்னா, அவங்களாம் வரி ஏய்க்கிறாங்கன்ட்டு. அப்போ பென்ஸுக்காரனுக்கு 10 லட்சம் ரூபா குறைச்சிருக்கீங்களா, அது எதில் கொண்டு சேர்க்கறது நம்ம? நீங்கள் வணிக வரி, வருமான வரி, அதாவது வருமான வரி நேரடியாக ஒருவன் போகிற ஒரு நேரடி வரி, பொருட்கள் மீது போடக்கூடிய வரி வந்து மறைமுக வரி, மறைமுக வரிகளை மாநில அரசு போடுது. தமிழக அரசாங்கத்தை பொறுத்தவரையிலும் இதுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வருமானம் அப்படின்றது மது, பெட்ரோலிய பொருட்கள், இந்த இரண்டிலிருந்து வர்றது. இதை வந்து தமிழக அரசு மட்டும் இல்லை, எல்லா மாநில அரசுகளும் இதுக்கான வரியை வந்து நாங்களே போட்டுக்கிறோம், ஜிஎஸ்டிக்குள்ளே வேண்டான்ட்டாங்க. மூன்றாவதாக எலக்ட்ரிசிட்டி அதன் மீதான வரி அப்படின்றதையும் மாநிலங்களே தீர்மானிச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து மாநிலங்களுடைய வரி விதிக்கும் அதிகாரம் போகுதுன்னு சொல்கிற ஒரு பாயிண்ட்டை முன்வைக்கிறீங்க. ஷியாம் சொல்கிற ஒரு கருத்துலேருந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, வரி செலுத்தக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும், எவ்வளவு வருமானம் நடக்கிறது, வர்த்தகம் நடக்குது, ஆனால் கணக்கில் வரல. ஏதேனும் ஒரு இடத்துல கணக்கில் வரும்போது அதனுடைய வருமானம் அதிகரிக்கும், அரசுக்கு வரக்கூடிய வருமானம் அதிகரிக்கும். அப்போ மத்திய அரசு இதை இந்த செயினுக்குள்ளே எல்லாரையும் கொண்டு வர்றதன் மூலமாக வணிகர்கள், அது சின்ன வணிகர்களை தவிர மீது எல்லாரும் வர்ற பட்சத்தில் அதில் கிடைக்கக்கூடிய வருமானன்றது மாநில அரசுக்கு அல்டிமேட்டாக வரத்தானே செய்ய போகுது. அதை மாநிலத்துக்கு நலனுக்கு எதிரானது, உரிமைக்கு எதிரானதுன்னு ஏன் பார்க்கணும்? ஏன் அதை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு உரிமை இருக்குது, எப்படின்னா நீங்களே வசூல் பண்ணலாம், நீங்களே செலவு பண்ணலான்ட்டு. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்கள்கிட்டருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய டைரக்ட் டாக்ஸஸில் வரக்கூடிய, டெவல்யூஷனில் வரக்கூடிய, அதாவது அங்கேருந்து பகிர்ந்தளிக்கக்கூடியதில் வரக்கூடிய வருமானம் இருக்குது, மொத்தம் இதுதான் அந்த காம்பனன்ட். இதில் பகிர்ந்தளிக்கும் போது என்ன அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது சும்மா ஒன்றும் பகிர்ந்தளிச்சிடல, அது வந்து ஃபினான்ஸ் கமிஷன் என்ன சொல்லுதோ அந்த அடிப்படையில் தான் பகிர்ந்தளிக்கிறாங்க. அதில் டைட் ஃபண்ட்ஸ் இருக்குது, அன்டைட் ஃபண்ட்ஸ் இருக்குது, அது ஒன்று பண்ணலாம். இன்னொன்று வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை வந்து ஒன்றிய அரசு செயல்படுத்தும் பொழுது நான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொபோர்ஷனேட்டாக பணம் நிறையா வந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த ஃபோர்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நடந்தது இல்லை, எப்படின்னா 10% அதிகமாக கொடுக்குறோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுக்கும்பொழுது ஏற்கனவே இவங்க கமிட் ஆன இருந்தாலும் இருக்குல்ல, ரெண்டு விதமாக கட் பண்ணிடலாம். ஒன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அலகேஷனே கட் பண்ணிடுறது, இல்லாட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேட்டுன்னு சேர்ந்து நடத்தக்கூடிய ஸ்கீம்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து ஷேரை குறைச்சிடுறது. என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல 75-25% வந்து ஒன்றிய அரசு கொடுக்குறது, 25% வந்து மாநில அரசு கொடுக்குறதுங்கிறத 60-40 ஆக்கிறாங்கன்னு வச்சுங்க. இது இந்த பணம் கூடுதலாக வர்றதுனாலையோ அது எதுவும் காம்பன்சேட் ஆகிடும். அப்போது இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
மாநில அரசுகளுக்குன்னு உண்டான எல்போ ரூம்னு சொல்கிறோம்ல, அதாவது செயல்படுறதுக்கு உண்டான இடங்கள். இப்போது நம்ம வந்து புதுசாக ஒரு திட்டம் அறிவிக்கணும்னு வைக்கிறோம். இப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பெண்களுடைய கல்வி வந்து எந்த கல்வியாக நாங்கள் இலவசமாக வழங்க போகிறோம் அப்படின்னு ஒரு திட்டத்தை நம்ம அறிவிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அது பணம் வேண்டாமா? அது வந்து மத்திய அரசு என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றிய அரசு என்ன சொல்லணும், இப்போ அருண்ஜேட்லி விவசாய கடன் சொன்னால் என்ன சொல்கிறார், அதெல்லாம் உங்கள் பிரச்சனை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா மக்கள் தொடர்பான எல்லா பிரச்சனைகளும் மாநில அரசு கையில் தான் இருக்குது. மத்திய அரசு அதில் ஒன்றும் செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒன்றிய அரசு செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை. அது வந்து என்னென்னா, இந்த கன்கரன் லிஸ்ட்டில் இருக்கிறத மட்டும் அதை செய்கிறது தான் அவங்க செய்யலாமே தவிர, அதுவும் மாநில அரசு வழியாக தான் செய்ய முடியும். அது பணம் கொடுப்பாங்க, இவங்க செய்வாங்க. இப்போ அந்த மாதிரி சுதந்திரங்கள்லாம் வந்து இதுலேருந்து பறி போகிறதுங்கிறதுனால தான் நான் அந்த மாதிரி ஒன்று வைக்கிறேன். ஒன்று, ரெண்டாவது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஏன் வந்து அந்த டிவிசபிள் பூவில் எல்லாத்தையும் காமனாக வைக்கிறதுக்கு பதிலாக ஏன் ஒரு போர்ஷனை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இது கிரேட் பார்கன் சொல்கிறதுங்கிறது எனக்கு அது என்னென்னு தெரியல. அது அதில் என்ன கூட்டாட்சி இருக்குன்னு எனக்கு தெரியல, இந்த சுதந்திரத்தை விட்டுட்டு. ரெண்டாவது நீங்கள் சொல்கிறீங்க வந்து இந்த மூணு ஐட்டம் அவங்க கையில் தானே இருக்குதுன்ட்டு, டெம்பரரி தான் அது. என்னென்னு கேட்டீங்கன்னாக்கா, லிக்கரை கொண்டு வரணும்னு சொன்னால் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வேணும், அது சீக்கிரம் கொண்டு வந்துடுவாங்க. ரெண்டாவது வந்து இப்போ ஒரு மாதமாக ரெண்டு மாதமாக வந்து நம்ம ஒன்றிய அரசனுடைய பெட்ரோலியம் மினிஸ்டர் இருக்கார்ல, தர்மேந்திர பிரதாப், யாரோ ஒருத்தர் தர்மேந்திர பிரதான், அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ஷார்ட் டேம் தான், எவென்ச்சுவலாக அது உள்ளே தான் கொண்டு வரணும் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவென்ச்சுவலாக உள்ளே கொண்டு வரணும்னா இந்த செயின் ஒர்க் ஆகாது, எல்லா கம்யூனிட்டிஸும் உள்ளே கொண்டு வரணும். ஏன் அதுக்கு உதாரணம், பெஸ்ட் உதாரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வேளாண் பொருள் இடுபொருள்களுக்கு வந்து ஜிஎஸ்டி போட்டிருக்காங்கல்ல, ஏன் அதை போட்டிருக்குறாங்க? அதுக்கு வைக்கக்கூடிய ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிஎஸ்டியில் எதுக்கும் எக்ஸம்ஷன் கொடுக்க முடியாது, ஏரியா வைஸ் எக்ஸம்ஷனும் கொடுக்க முடியாது, கமாடிட்டி வைஸ் எக்ஸம்ஷனும் கொடுக்க முடியாது. கொடுத்தீங்கன்னா செயின் ஃபுல் கம்ப்ளீட் ஆகாது. அப்போது ஃபெர்டிலைசருக்கு வந்து 18% போட்டிருந்தாங்க, பெஸ்டிசைட்ஸ் 18-28% போட்டிருந்தாங்க. அப்புறம் இவங்கெல்லாம் தகராறு பண்ணுறாங்க ரொம்பன்னு சொல்லிட்டு, அதை இப்போ வந்து கரெக்டாக மொதல் நாள் நைட்டு ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கை போட்டு 18%லேருந்து 5 ஆகினாங்க. அப்போயும் 5% இருக்குது விவசாயிகளுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் பொழுதும் ஜிஎஸ்டிக்குள்ளே தான் வச்சுருக்குறாங்க அவங்கள. என்னென்ன அவனுக்கு என்ன வந்து எனக்கு கட்டுப்படியான வேலை கொடுக்கலங்கிறான், எம்எஸ்பி இல்லைங்கிறான், எம்எஸ்பி ரெண்டே ரெண்டு கமாடிட்டி தான் இருக்குது, எம்எஸ்பி இருந்தாலும் எங்களுக்கு வந்து சேரலை, இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட் கிடைக்கல, லாபகரமான விலை கிடைக்கல, டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் எங்களுக்கு எகென்ஸ்டாக இருக்குது அப்படின்னு பிரச்சனைகள் மேலே பிரச்சனைகள் மேலே பிரச்சனைகள் அடுக்கிக்கிட்டே போகிறாங்க. ஆனாலும் அதுக்கு உண்டான இடுபொருளுக்கு உண்டான இது வந்து 5% ஜிஎஸ்டி தான் வச்சுருக்குது, போட்டிருக்காங்க. ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது வந்து எக்ஸம்ஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எல்லோரையும் உள்ளே கொண்டு வரது போது இது எத்தனை நாள் ஆக போகுது? எது நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், ஆல்கஹாலாக இருக்கட்டும், எல்லாம் உள்ளே வந்து தான் ஆகப்போகுது. எப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ரைட்டை கொடுத்துட்டீங்களோ, பார்கெயின் தான் இது. என்ன பார்கெயின் பண்ணிட்டீங்கன்னா, கிராண்ட் பார்கெனில் நடந்த உண்மையான பார்கெயின் கேட்டிங்கன்னாக்கா, ஜிஎஸ்டி வேணும் இதெல்லாம் இங்கே கைவிக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால அது, ஏன்னா 40% அதை இன்கம் வந்து ஸ்டேட்ஸ்னுடைய இன்கம் வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸில் வந்து மட்டும் வருது, அதனால் அந்த பார்கெனை ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அது டெம்பரரி. எப்போ வந்து டாக்ஸ் நெட் அதிகரிக்காதான்ற பாயிண்ட்டுக்கு நீங்கள் வர மாட்டீங்க. எந்த டாக்ஸ் நெட்? தமிழ்நாட்டில் வரி செலுத்தக்கூடிய உங்கள் வணிக, நீங்கள் ரெண்டு பாயிண்ட் கேட்டிங்க. என்ன அது, நீங்கள் இது ஏன் எதுக்குறீங்கன்னு, இது சுதந்திரம் போகுதுங்கிறதுக்கு. டாக்ஸ் நெட் அதிகமாக தான் ஆக போகுது. டாக்ஸ் நெட் அதிகமாகி வருமானம் அதிகமாக வந்தாலும் நீங்கள் எப்படி டெவலப் பண்ண போனீங்கிறது என்ன, பலன மாநிலங்களுக்கு நேரடியாக வராதுன்ற. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபினான்ஸ் கமிஷன் ஒன்று போடும்போது எப்படி பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, அப்போ இந்த பிரச்சனை வரல. அது ஆரம்பத்துலேருந்து எடுத்து பார்த்தோம்னா, ஃபினான்ஸ் கமிஷனுக்கு எடுத்து பார்த்தோம்னாக்கா, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரல. எல்லோரும் பின்தங்கி இருக்கும்போது, சில மாநிலங்கள் வேகமாக வளரும்போது என்ன அது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பின்தங்கிய மாநிலங்களை நான் அந்த அளவு கொண்டு வரணும் அப்படிங்கிற நோஷனை உள்ளே கொண்டு வரும்பொழுது அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, வளர்ந்த மாநிலத்திலேருந்து அதிகமான ரெவன்யூ ஜெனரேட் பண்ணி பின்தங்கி இருக்கிற மாநிலங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்த கூட்டாட்சி தத்துவத்தின் கீழே இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வரும்பொழுது நீங்கள் உங்களுக்கு நீங்கள் வந்து டேக்ஸ் பேஸ் அதிகமானாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் மொத்தமாக கொடுத்தாச்சு உங்களுடைய சுதந்திரத்தை. டேக்ஸ் பேஸ் ஆகியமே உங்களுக்கு என்ன பிரயோஜனம் அதனால்? ஏன்னா யூனியனுக்கு தான் போகுது, யூனியன்லேருந்து ப்ரொபோஷனட்டாக பிரித்து கொடுக்க போகிறாங்க. என்ன நாளைக்கு ஒரு நாம்ஸ் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க ஜிஎஸ்டி கவுன்சிலில், என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, யார் வீட்டோ பண்ணலாம் தெரியுமா? யூனியன் மினிஸ்டர், ஃபினான்ஸ் மினிஸ்டர் மட்டும்தான் வீட்டோ பண்ணலாம், மற்ற யாரும் வீட்டோ பண்ண முடியாது. மற்ற மினிஸ்டர்லாம் ஓட்டு தான் பண்ணலாம், ஓட்டுக்கு வெயிட் இருக்குது, அவ்வளோதான். யாரும் வீட்டோ பண்ண முடியாது, அவங்க வீட்டோ பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஒரு மூவ் கொண்டு வரீங்கன்னு வச்சுங்க, எங்களுக்கு வந்து நிறையா பணம் வேணும், அலோகேஷன் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வீட்டோ பண்ணுறதுன்னு பண்ணலாம். அதனால் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு அங்கே போய் பேசிக்கலாங்கிறதுலாம் இருக்கு பாருங்கள். எப்படி இவங்க இதெல்லாம் ஒத்துக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. எப்படின்னா, இவ்வளோ ஸ்பேசஸை விட்டு கொடுக்குறதுக்கு என்ன அடிப்படையில் ஒத்துக்கிட்டாங்க, எந்த நம்பிக்கையில் விட்டு கொடுத்துட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் நடந்திருக்கிற இந்த ஒன்றிய அமைப்பு இருக்குல்ல, அதில் இருக்க அனுபவம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தொடர்ந்து வந்து எரோட் ஆகிட்டு தான் இருக்குதுங்கிறதான் உண்மை. மாநிலங்களுக்கான நிதி பகிர்வில் வஞ்சகம் நடக்குதுன்றீங்க. வஞ்சகம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, கூட்டாட்சி நம்ம ஒத்துக்கிட்டதுனால நம்ம அதை வஞ்சகம்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம வந்து எப்போ நம்ம இந்திய ஒன்றியம்ங்கிறத ஒத்துக்கிறோமோ, பீகார் பின்தங்கி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அவங்களுக்கு நிறைய பணம் கொடுத்து தாங்கணும். தமிழ்நாடு முன்னேறினா நம்ம தமிழ்நாட்டில் தான் பணம் அங்கே போக தான் வேணும், அது தவிர்க்க முடியாது. எப்படின்னா, ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான், ஒருத்தன் பெரியவன் கொஞ்சம் நல்லா இருப்பான், ஒன்று சின்னவா இருப்பான் அப்படின்னாக்கா, எல்லாம் ஒன்றா இருக்க வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா, அங்கேயும் இங்கேயும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லை, அது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆக தான் வேணும். அதே மாதிரி இப்போ வந்து
இந்திய அரசுக்குள்ளே என்ன செய்கிறோம் கேட்டிங்கனாக்கா, இப்போ ஷியாம் வந்து இப்போ நம்ம இன்டர்வெல்ன்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய வருமானம் உள்ளவங்க வந்து எவ்வளோ பணம் கட்ட வேண்டியிருக்கு டேக்ஸா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, எப்போ எல்லோரும் வந்து ஒரு நாட்டுக்குள்ளே குடிமகனாக இருக்கமோ அப்போ ஒரு அரசு ஒரு முடிவு பண்ணுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லாதவன்ட்ட வாங்கியிருக்கோம் அவனுக்கு கொடுக்கணும்னு சொன்னாக்க, இப்போ டேரக்ட் டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் அது மாதிரி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அது அப்படி தான் பணம் தான் போக தான் செய்யும். எப்படி மாநிலங்கள் உள்ளே பிரிஞ்சு போதோ அதுமாதிரி இப்போ பணம் அதிகமாக இருக்கவன்ட்டு பணம் அதிகமாக இல்லாதவன்ட்ட போக தான் செய்யும். அதில் வந்து நம்ம என்ன குற்றம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து இது செய்யலாமா அப்படின்னு செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லலை. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்குது, அப்போது உங்களுக்குன்னு உண்டான திட்டங்கள் என்ன ஆகும், உங்க திட்டங்களை அவங்க ஒத்துக்குவாங்களா? எந்த அடிப்படையில் இது எல்லாமே கருத்தொற்றுமையின் அடிப்படையில் தான் வந்திருக்கு. நீங்க சொல்றீங்க மாநிலங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு எதனால வந்துடும், மாநிலங்கள் எப்படி இந்த உரிமையை விட்டு கொடுத்தாங்கன்னே தெரியல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனால் இதில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கு, காங்கிரஸ் முதலமைச்சர்கள் இருக்கிறாங்க, அதிமுக இருக்கு, மம்தா பானர்ஜி மாதிரியானவங்களுடைய சே அதில் இருக்கு. இவ்வளவு பேரும் ஏற்றுக்கொண்டு தான் அதை வந்து இது அமலுக்கு வருது. இது வந்து கருத்தொற்றுமையை இல்லைன்னா எந்த ஒரு பொருளுக்கும் எந்த கட்டத்திலும் வரி விதிச்சிருக்க முடியாது. அப்படி இல்லை, இதில் வந்து எல்லாம் பார்கெயின் தான் ரைட்டா. இதில் கருத்து ஒற்றுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் கருத்து ஒற்றுமை வந்து உங்களுக்கு எப்படி தெரியும், கருத்து ஒற்றுமையெல்லாம் ஒன்றும் வரல, பார்கெயின் பண்ணியிருக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் என்ன பாலிட்டிக்ஸ்னால நெகோசியேஷன் தானே இல்லையா, அது வந்து இந்த ஸ்பேஸ் இப்போ நெகோஷியேட் ஆகிருக்குது. நெகோஷியேட் ஆகிருக்கும்போது நாளைக்கு இது எப்படி மாறும் அப்படின்னு எப்படி தெரியும் உங்களுக்கு, மாறாதுன்னு எப்படி தெரியும். அதனால் இது இப்போ இருக்கிற சூழ்நிலை என்ன அப்படின்னு நெகோஷியேஷன் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ஜெயலலிதா சாகிறதுக்கு முன்னாடி வந்து தமிழ்நாடு ஒத்துவிச்சாருக்கு, ஜெயலலிதா செத்து போனோடனே இவங்க கையெழுத்து போட்டு வந்தாங்களே தவிர அதுக்கு முன்னாடி ஒத்துக்கிட்டாங்களா இல்லையே. அப்போ அந்த கன்சென்சஸ் என்னாச்சு, எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறீங்க இல்லை, எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க, நம்ம ஊர்லேயே இருக்க உதாரணம் ஒத்துக்கலன்ட்டு. எந்த சோஷியல் இண்டிகேட்டர் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சரி, எந்த சோஷியல் அதில் நிறையா ட்ராபேக்ஸ் இருக்குது அதெல்லாம் இருக்குது, ஆனால் எந்த சோஷியல் இண்டிகேட்டர் எடுத்து பார்த்தாலும் தமிழ்நாடு இருக்கிற ஸ்டேட்ல எங்கேயுமே அவனு பக்கத்துல நான் தமிழ்நாடு குறை சொல்லி முடிச்சிடறேன். நீங்க நீங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இது பண்ண, நான் சொல்றேன், நான் சொல்ற பாயிண்ட் நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது நீங்க செலவு, அதாவது நீங்க வந்து ஒன் சைடு பார்க்க முடியாது. ஒரு மாநிலத்துடைய பேலன்ஸ் ஷீட்னாக்கா நீங்க வரவையும் பார்க்கணும் செலவையும் பார்க்கணும் ரைட்டா. நான் செலவு பண்ணேன் அதனால எனக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு செய்ய நினைக்கும் போது நீங்க வரவை பார்த்துருக்கணும். நீங்கள் உங்களுடைய நிதி மேலாண்மை எந்த அளவுக்கு நீங்க வளர்த்துருக்கீங்க, எந்த அளவுக்கு டேக்ஸ் கம்ப்ளைன்ஸ் இருக்கு, இப்போ வேட்ல வந்திருக்க வேண்டிய பலன்களை எல்லா விதமான தகவல்கள் இருந்தும் தமிழ்நாடு அடையவில்லைங்கிறது தான் வந்து வருந்தத்தக்க ஒரு விஷயம். நான் ஃபைனான்ஸ் கமிஷனுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய போன வருஷம் வரைக்கும் வந்துகிட்டு இருந்த டெவல்யூஷன்ல வந்துட்டு இருந்ததுல 5000 கோடி குறையுது வருஷத்துக்கு. நிதி பகிர்வு மத்தியிலிருந்து வரக்கூடிய குறையிலிருந்து வர்றது சரியா ஒன்று. இப்போ அதே சமயத்தில் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூனிவர்சல் பிடிஎஸ் நாங்கள் தொடர்ந்து தக்க வச்சுக்கோம் நம்ம சொல்றோம். ஆனா இப்போ ஷியாம் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருமானமும் செலவும் அதுக்குள்ளே பேலன்ஸ் பண்ணணும் அவர் சொல்கிறாரு. நான் என்ன சொல்ல வரேன், அரசுக்கு அந்த அந்த மாதிரிலாம் செயல்படணும்னு அவசியம் கிடையாது. மக்கள் நலத்திட்டங்கள் தான் முக்கியம்னு நான் சொல்லுவேன். என்ன அதுக்கப்புறம் ரிசோர்ஸஸை வந்து நீங்கள் இப்போ இவ்வளோ வச்சுக்கிட்டு அப்போ அது சரின்னு சொல்கிறீங்களா? அப்போ நாங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாதா? அதுதான் இப்போ எழுப்பட கேள்வி பண்ணுறது. ஷியாம் மாதிரி இருக்கிற என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அடுத்த இன்னொரு நாளாக தமிழ்நாடு கவர்மெண்ட் நாளைக்கு சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, எங்கள்கிட்ட வந்து பணம் இல்லை அதனால் இப்போ யூனிவர்சல் பிடிஎஸ் எங்களால் தொடர்ந்து நடத்த முடியாது. அல்லது அருண்ஜேட்லி சொல்கிறார் யூனிவர்சல் பிடிஎஸ் நடத்து எது வேணால் நடத்த அதெல்லாம் ஓம் பொறுப்புன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, இவங்க ஏற்கனவே எல்லாம் கடனெலாம் வாங்கி முடிச்சிடுறாங்க. அப்போ என்ன ஆகும் இந்த ஸ்கீமு? அப்போ ஷியாம் என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா, இவங்க பண்ணிக்கிட்டது தான் இது, அருண்ஜேட்லி என்ன சொல்ல நீ தான் பண்ணிக்கிட்ட, அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன். இப்போ எல்லாத்தையும் விட்டிங்கல்ல விட்டு அந்த இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். இப்போ ஷியாம் சொல்கிற மாதிரி அருண்ஜேட்லி சொல்கிறதுக்கெல்லாம் நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஆளாக வேண்டியது தான். இல்லை இல்லை, அதாவது அதுதான் நிலவரம் இங்கே. என்னென்னா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் நீங்கள் ஒன்றும் இல்லை, அவர் சொன்ன யூபிஎஸ் பற்றிய ஒரு பாயிண்ட் நான் கண்டிப்பாக பதிவு பண்ண விரும்புகிறேன். என்னென்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பாப்புலேஷன் மேல உங்களுக்கு வந்து கார்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன உதாரணம், இந்த மாதிரி ஒரு இது தெரியுமா, ரொம்ப இதெல்லாம் வந்து சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது. இல்ல சார், பாப்புலேஷனுக்கு மேல கார்டு இருக்கு, கார்டுக்கு மேல பாப்புலேஷன் பாருங்க, அது எப்படி பாப்புலேஷன் சார்? இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் நீங்க லிங்க் பண்ணல, லிங்க் பண்ணி நீங்க செக் பண்ணி டிலீஷனே பண்ணல. ஏன்னா அது வந்து பொலிட்டிக்கல், அதாவது நல்ல பொருளாதாரம் நடக்கணும். யார் லிங்க் பண்ணலன்னு சொன்னா, எல்லாம் லிங்க் பண்ணியாச்சு, எந்த நடவடிக்கை எடுக்கல, ஸ்மார்ட் கார்டு கொடுத்துட போறான் ஒன்னு. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிடிஎஸ்னுடைய ரீச் தமிழ்நாட்டில் வந்து 99.9%, இந்தியாவில் எந்த ஸ்டேட்லையும் கிடையாது. இவங்க எப்பயுமே பேசுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க சோ கால்டு ஒரு மெத்தடாலஜி வச்சிருக்காங்க, என்ன லீக்கேஜ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்ட்டு. அவங்க அலோகேட் ஒன்று பண்ணுவாங்களாம், எத்தனை பேர் பிபிஎல் கீழே பாப்புலேஷன் இருக்குன்னு பார்ப்பானா, அதுவும் அது மேட்ச் ஆகலைன்னா எல்லாம் லீக்கேஜ்னு இவங்க கணக்கு சுட்டுறாங்க. அது என்ன மெத்தடாலஜின்னு எனக்கு தெரியல. நம்ம வச்சுருக்கிறது யூனிவர்சல் பிடிஎஸ், யார் வேணாலும் வாங்கிக்கிறது நம்ம சொல்கிறோம். அதுமாதிரி இருக்கும்போது எப்படி இவங்க பிடிஎஸில் லீக்கேஜ் இருக்குது, பிடிஎஸ் லீக்கேஜ்னு சொல்ல முடியும்? இல்லை, என்னை பொறுத்த மட்டும் இன்னைக்கு தமிழ்நாடு மாதிரி மாநிலம் வந்து வரி மேலாண்மையில் வந்து
கண்டிப்பாக இன்னைக்கு இது வரைக்கும் நடந்த இந்த 10 ஆண்டு 11 ஆண்டு கால பின்னடைவுலேருந்து மிக வேகமாக வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு, ஏன்னா டேட்டா இவங்க கண்ட்ரோல் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். 10 ஆண்டு பின்னடைவுனா வரியே வசூலிக்கலன்றீங்க? சரியாக வசூலிக்கல, வரியே வசூலி. அதான் நீங்கள் உடனே இவன் மேக்கிங்க, அதாவது நான் சொல்கிறது வந்து ஒரு முதன்மையான மாநிலம் எப்படி வந்து தன்னை வளர்த்தி கொள்ள வேண்டுமோ அது வந்து பொருளாதார ரீதியாகவும் அந்த மாநிலத்தில் வந்து தெரியணும். நான் வந்து யாருக்கும் எதுவும் கொடுக்காதீங்கன்ற நிலைப்பாடு எனக்கு கிடையாது, இல்லாதவர்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் என்றைக்குமே எதுக்கிறது கிடையாது, அது என்னுடைய நிலைப்பாடு இல்லை. ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு வர வேண்டியதில் வந்து நீங்கள் டெல்லியே பார்க்குறீங்களே வழிய, மாநிலத்துக்குள்ளே நீங்கள் செய்ய வேண்டியதாக நீங்கள் வந்து செய்ய தவறியதுனால தான் இன்றைக்கி தமிழ்நாடு இந்த நிதிநிலையில் இருக்குது. டெல்லியிலேருந்து வரலைங்கிறாரு அப்போனா. சரி, தமிழ்நாடு மட்டும் தான் அந்த கதியா, மகாராஷ்டிராக்கு அந்த கதி இல்லையா? மகாராஷ்டிராலையும் இதே தான் கவர்னன்ஸ் ப்ராப்ளம். முன்னணியில் இருந்த மாநிலங்கள் வந்து தமிழ்நாடு மகாராஷ்டிராவும், மகாராஷ்டிராவும் அதே கதியில் தான் இருக்குது. அப்போ என்ன கோளாறு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரக்சரலாக ப்ராப்ளம் இருக்குது, அதையே ஷாமுக்கு தெரிய மாட்டேங்குன்னு தெரியல. ப்ளேமை கொண்டாந்து இங்கே போடுறாரு, அதையே இங்கே போடுறீங்க. நான் இவங்க இன்னும் ரொம்ப எஃபிஷியன்ட் நான் சொல்ல வரல, இவங்களுக்கு இன்எஃபிஷியன்சி இருக்கு. ஜிடிபி க்ரோத் ரெவென்யூ க்ரோத் இல்லைன்னாக்கா, நீங்க ஜிடிபி க்ரோத் மாத்திரம் இருக்குன்னு சொல்றோம் நம்ம, ஆனா ரெவென்யூ க்ரோத்தே இல்ல. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ரெவென்யூ க்ரோத் எஸ்டிமேட் பண்றோம், அதுல இருந்து நம்ம சொல்ற ரெவென்யூ க்ரோத் நமக்கு வர வருவாய், மாநில வருவாய் ஏன் வரலங்கிற ஏன் வரல நமக்கு டைரக்ட் டாக்ஸஸ் கிடையாது, இன்டெரக்ட் டாக்ஸஸ் தான் இருக்கு. இல்லையே சார், வர வேண்டியது வரணும்ல. இன்டெரக்ட் டாக்ஸஸ்க்கு ஒரு லிமிட் இருக்கு, எவ்வளவு இன்டெரக்ட் டாக்ஸ் போட முடியுங்கிறது. ஒன்றும் இல்லை, ஆல்கஹால் இல்லைன்னு வச்சுங்க, ஆல்கஹால் என்னக்கா ஷாம் சேகர் தான் சொல்லுவாருன்னு தெரியல எனக்கு. ஆல்கஹால் தான் மிகப்பெரிய சோர்ஸ் இப்போ இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு. இப்போ எனக்கு இப்போ என்ன சந்தேகம் வருதுன்னா, மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்றத இனிமேல் மறைமுக வரி விதிப்பில் அவங்களுக்கு அதிகாரம் இல்லை. அதாவது இனி ஆல்கஹால் ஆல்கஹாலும் இது இருக்குல்ல, பெட்ரோல் மீதான வரி, ஆல்கஹால் மீதான வரி, பத்திரப்பதிவு, வாகன பதிவு, இது 4 இனங்களில் தான் இவங்களுக்கு வரி வருது. மணல்லையோ தாது மணல்லையோ மற்றவற்றிலையோ வர வேண்டிய வருமானம் அரசுக்கு நேரடியாக வர்றதில்ல. நிதியமைச்சர் ஜெயக்குமார் வந்து ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாரு இன்னும் அடுத்த ஆண்டுக்கு. அப்ப அவருக்கு எந்த பொருளுக்காவது வரி விதிக்கிற அதிகாரம் அவருக்கு இருக்குமா? இருக்காதா? தனிப்பட்ட முறையில் இருக்காது. எந்த பொருளுக்கும் அவர் வரி கிடையாது, எதுக்குமே வரிய கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. இந்த லிஸ்ட்ல இல்லாத லிஸ்ட்னு ஒண்ணு இல்லையே. ஏறத்தால இல்ல கிடையாது. இப்போ நம்ம இந்த விவாதத்துக்கு வரும்போதுதான் யோசிச்சுட்டு வந்தோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இது இருக்கு பாருங்க, இந்த நிதித்துறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, நிதித்துறைக்கு இனிமே வேலை இருக்கானே எனக்கு தெரியல. செக் போஸ்ட் முடிஞ்சது மாதிரி நிதித்துறையும் முடிறணும். இல்ல இல்ல, இவங்க பட்ஜெட் என்ன வருமானம் ஒண்ணு இல்லாம நீங்க என்ன பட்ஜெட் பண்ணுவீங்க? என்ன தெரியுமா சொல்லணும், இது வந்து இன்டெரக்ட் டாக்ஸ்லேருந்து இவ்வளோ ரெவல்யூஷனு, டைரக்ட் டாக்ஸ்லேருந்து இவ்வளோ ரெவல்யூஷன், அது ஒன்றும் இல்லை. அதனால் பாண்டிச்சேரியில் வந்து டெல்லியிலிருந்து வரக்கூடிய பணத்துக்கு அவங்க ஒரு கணக்கு எழுதி ஒரு பட்ஜெட் போடுறது மாதிரியான ஒரு நிலைமைக்கு தமிழ்நாடு போய்டுன்றீங்களா? இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லா மாநிலங்களும் போகுது. இல்லை அதாவது தமிழ்நாடு மட்டும் இல்லையா, ஜிஎஸ்டி எல்லாருக்கும் தானே? அதாவது அப்படின்னா நீங்கள் மாநில அரசு பட்ஜெட் பண்ணும்போது விவாதம் வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. எங்களை மாதிரி அரசு கூட ஒன்றுமே இருக்காதுன்றீங்க, அது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் இந்த மாநில அரசை குற்றம் சொல்கிறது இருக்குல்ல, அதை பண்ணல இதை பண்ணல அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமும் இருக்காது. இனிமேல் நேராக இனிமேல் ஒன்றிய அரசு தான் இதுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பு. பணம்லாம் அவங்களுக்கு தானே இருக்க போகுது, அதனால அவங்க தான் பொறுப்பு. கொடுக்குற நிதியை கொடுப்பாங்க, பிரிச்சு கொடுக்குற நிதியாது, அதை ஒழுங்கா நிர்வாகம் பண்ணீங்களா? எப்படி என்ன சம்பளம் கொடுக்குறோம், அதை பென்ஷன் கொடுக்குறோம், இது பண்றோம், கடனை கட்டுறோம், பட்டியை கட்டுறோம், பட்டியை கட்டுறோம், அப்புறம் எலக்ட்ரிசிட்டி போர்டு கடனை நாங்கள் தான் சுமக்கிறோம் இப்போ அப்படின்னு ரெண்டு தான் பேசிட்டு அப்படியே போகலாம். அதுதான் இப்போதைய நிலவரம். அதனால நாடு வந்து ஷியாம் சொல்ற மாதிரி எல்லாம் ரொம்ப பெரிய சிறப்பாக பொறுப்பு உணர்ந்து செயல்படுவாங்க. ஆனால் ஷாமுக்கு ஒரே விஷயம் மட்டும் சொல்லி நிறைவேறேன், என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 67 முன்னாடி வந்து தமிழ்நாடுடைய நிலவரம் வந்து பீகார் எப்படி இருந்தது அதே லெவலில் தான் இருந்தது. பீகார் எப்படி இருந்தது அதோட கீழே இருந்தது. அதனால் இப்போ அப்போ வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் தமிழ்நாடு இல்லை, 10வது 15வது இருக்கிற இடத்துல இருந்த மாநிலங்கள் தான் இருந்து இங்கே வந்திருக்கிறோம் இப்போது. அதனால் இந்த மனநிலையிலலாம் ஒன்றும் ஆகிடாது, அதை பற்றிலாம் ஷாம் கவலைப்பட வேண்டியதில்லைங்கிற உறுதியை நான் சொல்கிறேன் அவருக்கு. நன்றி. இப்போ 67 பிறகு இப்போ நல்லா இருக்கும்ன்றீங்க? 67 நல்லா இருக்காங்கிறேன். சரி, நன்றி. உங்களுடைய கருத்துக்கும் வாதங்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல், திக்கட்டும் பரவட்டும்.